ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்யூர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். கிராமத்து அடையாளங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு கதை ஒளிந்திருக்கும். இந்த சுமைதாங்கி தாய்மையின் அடையாளம் மட்டுமல்ல, நிறைவேறாது போன ஒரு காதலின் அடையாளமும் கூட. தண்ணீரை தனுக்குள் காலங்காலமாக அடைகாத்து வைத்திருக்கும் நீர்த்தேக்கம். இந்த கிராமத்தில் இதன் பெயர் யமுனேரி. இது தண்ணீரை மட்டும் அடைகாக்கவில்லை, ஒரு குற்றத்தின் கொடூரத்தையும் இன்னமும் அடைகாத்து வைத்திருக்கிறது. இந்த வைக்கோல் பிரிகள் ஒவ்வொன்றும் வாயில்லாத ஜீவன்களின் வாழ்க்கை குறிப்புகள். கிராமங்களில் மாடுகள் கன்று போட்டால் அடுத்ததாக இந்த மரம் ஒரு பிரியை சுமக்கும். இப்படி எத்தனையோ சுமைகளை இந்த மரம் தாங்கினாலும் நீங்காத சுமை ஒன்றும் இதில் நீடிக்கத்தான் செய்கிறது. மறுபடியும் சந்தோஷமா இந்த வருஷோட வாழ்ந்துட்டு இருக்கேன்.
இந்த மலர் இனிமே உங்க சொத்து. பாட்டி போட்டு பாடி பார்ப்போம், பட்டி தொட்டி எட்டி
அவனுக்கு என்ன குறை வச்சேன்? சாப்பாட்டில் குறையா, போட்டுக்கிற ட்ரெஸ்ஸில் குறையா, படிப்பில் குறையா? அவனை ஆசை சேர்த்து படிக்க வச்சிருக்கிறேன். என் அம்மா இல்லாத என் குறை. அந்த குறையை தீக்க தான் இவர் இருக்கால. நீங்கள் ரெண்டு பேரும் பண்ண கூத்து தெரிஞ்சுதா எங்கள் அம்மா உள்ளுக்குள்ள குமரி குமரி நெஞ்சு விடிச்சு செத்து போச்சு. என் அம்மா இருக்கிற இடத்துல வேற யாரும் என்ன நினச்சி பார்க்க முடியாது. முதல்ல அவங்கள வெளியே போக சொல்லுங்க. யார வெளியே போக சொல்ற? யாரும் வெளியில போக வேண்டாம். நான் என் பேரனை அழைச்சிட்டு போறேன். என் பொண்ணோட குழி மோட்ல ஊத்துற பாலோட ஈரம் கூட இன்னும் காயல. அதுக்குள்ள இன்னொரு தேடி கூட்டிட்டு வந்து நிப்ப. தலைக்கு வசந்த புள்ள அதை எப்படி ஏத்துக்கோ? பேசுற பேச்சு எனக்கு தெரியும். கிளம்பு நம்ம ஊருக்கு போலாமா செல்வம்? உசுறு மட்டும் இல்ல ஒரு கதையும் இருக்கு. கதையா? என்ன கதை தாத்தா சொல்லு தாத்தா. உள்ளத்தாட்சியா இருந்த ஒரு பொண்ண பிரசவ வலி வந்து இந்த வழியா கூட்டு போனாங்க. அந்த இடத்துக்கிட்ட போனதும் அந்த பொண்ணு வலியால துடிதுடிச்சு புள்ளையும் பிறக்காம செத்து போயிட்டா. தான் சுமையை இறக்கி வைக்க முடியலேனாலும் மற்றவங்க சுமந்து வர்ற சுமையை இறக்கி வச்சு களப்பாடுறதுக்கு தான் அந்த கல்லை அவ ஞாபகமா அங்க வச்சிருக்காங்க. அவளும் அவ புள்ளையும் சாகலப்பா. அந்த கல்லுக்குள்ள அவங்க உசுறு இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்படியா? ஐயோ என்ன வெட்டியா பேசிக்கிட்டு, எட்டி தான் நடங்கல. இந்த மாதிரி கதைங்க காட்லயும் மேட்லயும் அங்கங்க உலாவிக்கிட்டு தான் இருக்கு. ஐயா அந்த நிழல்ல நில்லு, நான் அந்த வேட்டியை கட்டிட்டு வரேன். ஏ விருதம்பா, ஓ புள்ள லசியும் போனா? அது மவன்தான். இந்த மூஞ்ச பாத்துக்கிட்டு இருந்தாலே போதுமே பசி இறங்கிடுமே. இப்படி அப்படி புள்ளைய விட்டு போய் சேர்ந்தால பாயும் போவ. அழைச்சிட்டு போங்க. உங்களுக்கு ஆதரவு அது கிடக்கும், அதுக்கு ஆதரவு நீங்க இருப்பீங்க. அடிச்சு கை விலகாம போயிடும். எங்க அடி போடுச்சு எங்க பாரு. ஐயா ஊமக்காயா, எல்லாம் சரியாயிடுறா சாத்தி. ஆட்டுக்குடிய எவ்வளவு அக்கறைய பாத்துக்கிற, புருஷனை நல்லா பாத்துக்குவ. எவனுக்கு குடுப்பன இருக்கோ? இது வர்ற சரியா நல்ல வேலை ஒண்ணும் ஆகல. இந்த உன் வேட்டு இடுப்புல நிக்காதா? வா கரிச்சு கொட்டல. போய்தான் உலக வைக்கணும். வேணும்னு அடிக்கல, துரத்துன கல்லு பட்டுடுச்சு. சாரி சாரி பூரி. ஏன் குழந்தைங்க மட்டும் தான் ஓட்டுவியா? எனக்கு கொஞ்சம் ஓட்டி விடா. ஆசைதான். சோறு பிடிக்கலையா? சரி வேணாம். என் தங்கல்ல என் செல்லாம் குழந்தை அழுகுதா? விடு, நான் குழந்தைக்கு பால் கொடுக்கணும். அழுவது அழுவது அழுவது. பால் குடி பால் குடி. லைட்டு நிறுத்திட்டேன், தூங்கலாமா?
ஏண்டா அழுறா? இந்த பூக்கார வீட்டுக்கு ஒருத்த வந்திருக்காளா, அடிச்சு விட்டான். நீ என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல. சரி போ. நில்லு, கை பர பரன்னு இருந்தா ஏதோ சப்பாத்தி கல்லியா பாத்தே கேண்டிதானே? எதுக்கு என் சித்தப்பா மாவன் அடிச்ச கேக்குறல்ல? எனக்கும் கொஞ்சம் தம்பியாரா, இது எச்சி, இத தின்னா எச்சுத்துன்னு வந்துடும் தெரியும்ல. முன்னாடி தான் வச்சு, பின்னாடி கொஞ்சம் ஓரமா கட்டி கடிச்சுக்கிறேன். இப்ப எச்சாடுச்சுல, இப்ப எச்சாடுச்சுல, தர முடியாது போடா. உங்களுக்கு வேற இடமே கிடைக்கல. குடுத்துருப்புல்ல. என்ன மாப்ள, ஆடு எப்படி? என் மருமவனுக்காக அவுத்திக்கறியா போட்டு வளர்த்தது, சும்மா குதிரை மாதிரி இல்ல. அப்படி இந்த ஆட்டை ஒரே வெட்டில சாய்க்க முடியாது மாப்ள, கண்டிப்பா இது தொங்குகிடாதான். வெட்ட போறது மகுடி, ஒட்டகத்தையே ஒரே வெட்டில சாய்ச்சி போடுவான். இந்த ஆடெல்லாம் அவனுக்கு மொசக்குட்டி மாதிரி. கரும்புன்னு சொன்னா வாங்கி நிக்காது, வெட்டி காட்ட சொல்லு. போட்டுக்கோமா? எவ்வளவு? 10,000. மகிடிய பந்தயத்துல இறங்கிட்டானா மச்சான்? போ, பணம் அம்பேல் தான். Thank you.
மகுடி என்ன கொக்கா மக மலரு வயசுக்கு வந்துருச்சான் மகுடி மச்சா சரியான நேரத்துக்கு தான் பணம் கொடுத்துருக்காரு இந்த வச்சுக்க என்ன சொன்ன கொக்கா மக வயசுக்கு வந்துருச்சான் நம்ம சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்லிவிடு முதல்ல கையை விடு பணத்தை எடுத்துக்கிறேன் என்ன மலர் மலர் மயங்கிடும் என்ன எனக்கு ஒரே வந்தோம் அக்கா பூ முட்டு இல்லாம ஒண்ணும் இல்லாம நிக்குது நீ இதெல்லாம் மாட்டிக்கிட்டு அதுக்கு முன்னாடி போய் நின்னு அது மனசு என்ன பாடு என்ன பண்றது என் வரல சும்மா தானே இருக்குது அதை அப்படியே மாத்தி விடு வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க வந்துட்டோம்ல இருக்கா கண்ணாட கைட்டே மண்டல மாட்டு எனக்கு கண்ணை கூப்பிட்டு போயா தாய்மாம சீருண்ணா இதுலயா சீரு என் பொண்ணு சமைச்சதுக்கு என் பிறந்தவன் செஞ்சுக்கிட்டு வந்தான் பாரு சீருன்னு ஒண்ணு இந்த சொத்துக்கே அதிபதி ஆக போற அவன் ஆண்டாள் அவன் அனுபவிச்சால அவன் இவைய செலுத்திக்கிறான் என்ன தொட்டு வை மயக்கிடுவா அவ கொசு வச்ச சேலக்குள்ள மாம மனச சிக்க வைப்பா அட மடிச்சு போட்ட மாறாப்புல அவன் கண்ண ரெண்டையும் சொக்க வைப்பா ஏ நிறுத்து 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 இதுக்கு மேல நான் பாட்டுல சொல்றேன் பாரு வாசிக்கடா முத்து முத்து போட்டெடுத்து கட்டு கட்டு மாலை கட்டு அக்கா மகளுக்கு
அக்கமகளுக்கு 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 அட்டுப்பட்டு காஞ்சி பட்டு தங்க தட்டு சீறு வெப்பேன் அக்கமகளுக்கு 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 சந்தன கும்பா மஞ்சள் இருக்கு குங்குமக்கின்னா கூட இருக்கு சித்திரத்தை போல அவ இருக்கா கேட்டதெல்லாம் நானும் வாங்கி தரட்டா மேளம் கொட்டுடா தாளம் தட்டுடா அக்கமகளுக்கு அக்கமகளுக்கு பட்டு பட்டு காஞ்சி பட்டு தங்க தட்டு சீறு வெப்பேன் அக்கமகளுக்கு அக்கமகளுக்கு
செத்தி போட்ட போ. என்னப்பா சவு மிட்டாயா வாங்க போற? ரயில் வேணுமா, மயில் வேணுமா, வாட்சி வேணுமா? எங்க மகுடியோட கையின தண்டவளமா ரயில் விடுறதுக்கு வாட்சி கட்டுங்க. எப்படி கம்பெனி வச்சா கட்டுங்க, நாளைக்கு கலவரம் ஆயிப்போங்க. டைட்டா கட்டுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த கையிலேமா கட்டுங்க கட்டுங்க. ஏப்பா இந்த வாட்சில அலாரம் வைக்கலாமா? சும்மா சோக்கு. என்ன பாக்குற? மகிடி ஓசி கட்டா இருந்தால் மூக்குல பிளாஸ்டர் ஓட்டுறாரு. நல்லாதானே இருக்க, காசு கூட வா. பாவி அடுத்த மூஞ்சி அசிங்கம் வந்தா உனக்கு ரொம்ப பிடிக்குமே. வரட்டா. ஆமா, அந்த போக்காரி தாத்தா வீட்டுக்கு ஒரு பையன் வந்திருக்குல்ல, அது யாரு? ஏய், என்ன பையங்கிற, அது எனக்கு தான் பையன். என்ன, உனக்கு பையனா? எனக்கு பையன் முறை வேணும், உனக்கு மாமா முறை. அது உன்னோட வயசுல மூத்தது, மரியாதையா பேசு. அது அந்த பூக்கார தாத்தா இருக்காருல்ல, அவரோட மவ வீட்டு பேர. அவங்க அம்மா செத்து போச்சு, அவங்க அப்பா வேறொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது பிடிக்காம இங்க வந்து தாத்தா பாட்டியோட கிடக்குது. இந்த வளைய மட்டும் அந்த லைபாஸ் அப்பல உந்துச்சுன்னா என் அம்சவழி கலரையே மாத்திருவேன். உந்துருவியா? மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ, வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ. மாஞ்சோலை கிளிதான். செங்கல் வச்சு தச்சால அந்த புள்ள கலர் மாறாது. வா, நான் போடுறேன். போ. இப்ப பாரு. செல்வா, நீ அது போடுற? இப்ப எப்படி போடுற பாரு. நீங்க சாமி பாக்குற லட்சணம் தான் தெரியுமே. பாத்து பத்திரமா ஊடு வந்து சேருங்க. நீ பாத்து எனக்கு சித்தி வேணும்டா, தப்பா பேசாதீங்கடா. உங்க முன்னாடி கொடுத்தம் பாரு. கன்னிசாமிக்கு கொடுக்காம கல்யாண சாமிக்கு கொடுத்துட்டு வர்ற. நீ தான் சாந்து போட்டு வச்சுக்க மாட்டில்ல. நான் எப்ப உங்ககிட்ட சொன்ன? ஆமா, வச்சுக்க மாட்டேதான். குடு. எம்மா எம்மா, நாளா இந்த ஆசை மனசுல வச்சு மூட்டை கட்டி வச்சுக்காத, சொல்லிடு. ஏப்பா மகுடி, என்ன முழு ஆட்டையும் உரிச்ச எனக்கு காலும் தோலும் மட்டும்தானா? வேற என்ன எதிர்பார்க்கற? வேற என்னப்பா பெருசா கேட்க போறேன்? கொஞ்சம் போல கழுத்து கறி, நெஞ்சு கறி, முன்னங்கால் சப்ப, பின்னங்கால் சப்ப, ஈரலு, குடலு, கொஞ்சம் நுரையீரலு, கொழுப்பு. யாருக்கு? உனக்கா? ஏன் மொத்த ஆட்டி வெட்டி நீ எடுத்துட்டு போயிடா. போயா, முதல்ல குடிக்க தண்ணி தர. போ.
கொடுத்துட்டாலும் ஒழுங்கா போயிடு, இல்ல தோலையும் புடிங்குவேன். தண்ணிய இந்த மடக்குன்னு குடி. கறி வந்துகிட்டு படம் சொன்ன சாப்பிடலாம். என்ன உப்பு கேக்குதா? என்ன அது தம்பி? நல்ல தண்ணி, சாப்பிடுற தண்ணி. ஏயா சாரா, உனக்கு சாப்பிடுற தண்ணியா? ஆமா தம்பி, எங்க குடியார சமூகத்துல நாங்க அப்படித்தான் சொல்லுவோம். அப்ப குடிக்கிற தண்ணி என்னையா சொல்லுவீங்க? பச்சை தண்ணி தம்பி, பச்சை தண்ணி. பச்சை தண்ணி எனக்கு ரொம்ப நல்ல தண்ணி. தம்பி ஏன் ஓடுறாரு? இப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும்ல? என்ன நடக்க போகுது? ஏண்டா, சின்ன வயசுல இருந்த எந்த பழக்கமும் இல்லாத எனக்கு பீடி பிடிக்க கத்து கொடுத்தவனே அவன்தான். அப்படியா? ஓரியா, உன அப்புறம் வச்சுக்கிறேன். நீ என்னடா குடிக்கிற தண்ணி சொல்லி சாராய தூத்து கொடுத்து கெடுக்க பாக்கற? நீ பெரிய மச்சான்டா, நீ பெரிய மச்சான்டா. கால உடைச்சு கையில உடுத்துருவேன், தோல உடைச்சு தோல்ல போட்டுருவேன். உசுரோட இருந்தா நாளைக்கு சேர்ந்து குடிப்போம். ஒரு பெரிய மச்சான் இருந்துகிட்டு இன்னொரு தடவை சொல்லி வை. இந்த ஆடு பேச மாட்டேங்குது. எந்த ஆடு பேசாது? ஏட்டு குடு. அழகா இருக்கு. உன் ஆட்டுக்குட்டி தானா? மழையில் நின்று தனியா கத்திக்கிட்டு இருந்துச்சு, அதான் நான் தூக்கி வச்சிருந்தேன். இந்த மனசுல வச்சு மூட்டை கட்டி வச்சுக்காத, சொல்லிடு. என்ன தாத்தா? செத்தங்க ஆயா. என்ன தாத்தா? இந்த பூவை கொண்டு போய் ஆவட்டி ரோட்டில் இருக்கிற நம்ம மாரிமுத்து கடையில் கொடுத்துட்டு வந்துடுறியா? சரி தாத்தா. இன்னைக்கு முகூர்த்த நாள்ல சீக்கிரம் பூவை கொடுத்து விடுன்னா. அல்ல, இருக்க மக்கட்டிக்க. காலு குடையதான் வரும்போது குடைச்சலுக்கு ஒரு மருந்து வாங்கிட்டு வரையா? சரி ஆயா. வெயிலுக்கு முன்னாடி வந்துடு சாமி. வந்துடு ஆயா. Thank you.
காதல் நம்மை துரத்தும் சின்ன பயமனசு சும்மா இருக்குதில்லை படுத்து கடியோ சங்கதிய வாய விட்டு சொல்லலாமா எம்மனச தூண்டிவிட்டு சிண்டலாமா என்ன சுத்தி என்ன சுத்தி எங்க போயிட்டு வர சினிமாவுக்குண்ணே உன் பொண்டாட்டிய சினிமாக்கார மாதிரிதாப்பா இருக்கிறா அப்படியே சிறிதேவி மாதிரி இருக்கு பத்தியா நம்ம ஊருக்குல உன் பொண்டாட்டி மாதிரி யாருமே அழகுல தெரியுமா ரொம்ப ரசிக்கிறானு இந்த சில்லாவிலே இல்லப்பா அப்படியே கழுக்கண்டு மாதிரி இருக்கு பத்தியா இந்த பணங்கள் கண்டு சொல்லல வெள்ளக்கழுக்கண்டு இல்ல வெள்ளக்கழுக்கண்டு அதான் சொன்னேன் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது ஊரு சொன்னீங்கல்ல ஊரு அங்கிருந்து அப்படியே போங்க ஊர்ல ஊரு சில்லா இல்ல சில்லா இந்த உலகத்திலே உன் பொட்டாட்டி மாதிரி யாருமே இல்லையா அழகு கிளிய பொட்டா கிளிய பொட்டா அதையே மிஞ்சி போச்சு இல்ல அண்ணா அது யாருன்னு கிளிய காட்டுறா அதெல்லாம் உனக்கு தெரியாதப்பா குடும்பத்தை வெட்டி கூறு எதுக்குடா நான் ஆசை ஆசையா இவ்வளவு கல்யாணம் பண்ணி கூட்டு போனா ஏண்டா உலகத்துல உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா இப்படி ஒரு அட்டை கருப்பிய கூட்டு வந்து நிக்கிறியாடான்னு எனக்கு கேவலப்படுத்திட்டாங்கள கருப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாளை காலைல இங்க தானே இருப்பனே இங்க பாரு இந்த பசெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் விட்டு போனா கூட இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன் போக மாட்டேன்ல அண்ணே நாளைக்கு என் சொந்த மொத்த ஜி கூட்டு வந்து முன்னாடி நிக்கிறேன் நீ ஒவ்வொருத்தரா பார்த்து என் பொண்டாட்டி வர்ணிச்சுக்கிட்டே நான் உனக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் பணம் ரொம்ப வச்சிருப்பானோ இந்தா நான் ஊர் போய் சேர்ற வரைக்கும் உன் வர்ணனை கேட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம என்ன கிழ வலிக்கல இப்ப வலிக்க வைக்கிறேன் பாரு கல்யாணத்துக்கு முன்னாடியே களையிற அழுக அங்க என்னடானா அவ ஒருத்த இவதான் உசுறுன்னு கிடக்குறான் இங்க என்னடானா ஆடு மேய்க்கிற சாக்கல ஊற மிஞ்சிட்டு இருக்கா பாரு வாங்க போலாம் மலர் அப்பா மூஞ்சில முழிக்க கூடாதுன்ட் இருந்து இன்னைக்கு அவரை போய் பாக்குறேன் முறப்படி வந்து உன்னை பொண்ணு கேட்க சொல்றேன் உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை பொண்டாட்டி ஆக்கிக்கிறேன் அதுக்கப்புறம் யாரும் என்ன தப்பா பேசுவா இந்த கன்றாவை காதல் பண்றதுதான் படிப்ப மூட்டை கட்டி வச்சு உன் தாத்தா பட்டோட வீராப்பா போனியா உன் தாத்தா பூக்கார பொண்ணு கேட்ட தரமாட்டாங்கன்னு தாசில்தார் நான் வந்து கேட்ட பொண்ணு தருவாங்கன்னு என்ன வந்து கேட்க சொல்ற காதலிக்கிறது கூட படிப்பு படம் பதவின்னு ஏதாவது ஒரு தகுதி வேணும்டா நீ வெத்துப்பாய உனக்கு எவனா பொண்ணு தருவா என் மூஞ்சையே முடிக்காத போடா வெளிய என் தாத்தா பாட்டி இருந்தும் அப்பா நீங்க வந்து கேக்குறதா முறை அதான் மரியாதைன்னு நான் உங்களை தேடி வந்தேன் என் அம்மா செத்து இன்னைக்கு அப்பங்கிற உறவு செத்து போச்சுங்கிறது நான் மறந்துட்டேன் உங்களை தேடி வந்தது ஏன் தப்புதான் அதை எடுத்துக்கிட்டு போய் எங்கேயாவது கல்யாணம் பண்ணணும் தவிர உங்க தயவு இனிமேல எப்பவுமே எதிர்பார்க்க மாட்டேன் மகுடி நீ ஏமாந்துட்ட மகுடி
உங்க அக்கா மக மலருக்கும் அந்த ஊர்ல இருக்க பூக்காரர் பேரனுக்கும் காதல்னு ஊரே பேசிக்கிறாங்க. நாலு பேர் பேசுறத கேட்டுட்டு தான் வந்து சொல்றேன் மகுடி, இது உண்மைதான்ப்பா. நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா இந்த ஆட்டுக்கு என்ன கதியோ அதே கதியாண்ட அவனுக்கோ. நான் தப்பட்டேன்
ஐசி வந்து கூட்டிட்டு போய் தாய் கட்டணும். எழுதப்பா எழுதப்பா என்ன செருப்பாடி செருப்பாடி அடி அடி அப்பா பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போன புள்ளி இன்னும் காணலி. என்னடாச்சு ஏன்டா அழுகுறாங்க சொல்லுங்கடா. செல்வம் மலர் கழுத்துல அவன் மாமா வலு கட்டாயமா தாலி கட்டிட்டான்டா. நாங்க போறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சுடா. எங்களால ஒண்ணும் பண்ண முடியலடா. எங்களை மன்னிச்சிடலாம் செல்வம். ஐயா செல்வம் மனசை தேத்திக்க ஐயா. குடும்பத்துல வாழ்ற பாக்கியம் ஏதாவது தோணுதானே? என்ன பழம் ரொம்ப புளிக்குது? இல்லண்ணா எனக்கும் மலருக்கும் முதல பத்தி. ஓ அதுவா? யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சொல்றேன் வா. இப்ப நான் தான் மலர், நீ நீதான் மகுடி. நான் பால் சம்பா எட்டு வர்றேன், எப்படி வாங்குற பாக்கலாம். இப்படி இப்படியா வாங்குறது? கொண்டா பால் செம்ப. இப்ப நீதான் மலர், நான் தான் மகுடி. எங்க பால் செம்ப கொண்டு வா. இப்ப இப்படி வாங்குற மாதிரி டச் பண்ணணும், டச் பண்ற மாதிரி வாங்கணும். மகுடி ஏதாவது சிலிர்க்குதா? இது என் கை, மலர் கைனா சிலிர்க்கும். காலங்காலமா பெரியவங்க அதான் பொண்ணுகிட்ட பால் சம்ப கொடுத்து விடுறாங்க. தெரிஞ்சுக்க. உனக்கு கல்யாண காமலே முதல்வர் உணவு நிறைய இருக்குண்ணே. நான் இதை 300-400 தமிழ் படத்துல பாத்திருக்கேன். கொண்டா பால் சம்ப கொட்டிராத. இவனை அண்ணன்னு கூப்பிட வச்சாச்சு, அடுத்து என்ன பண்ணலாம்? எங்க கால விழு பாக்கலாம். எதுக்கு? நான் தான் மகுடி,
நீதான் மலர், ஆசீர்வாதம் வாங்க வேணாமா? 100 வருஷம் வாழணும்னு வாழ்த்த. காலை விழுக வச்சாச்சு. இப்படித்தான் மெதுவா கைய பிடிச்சு தூக்கணும். அப்படியே மெதுவா உக்கார வச்சதும் மலர் இப்படித்தான் தலை குனிஞ்சு உக்காந்துருக்கும். தலையையும் குனிய வச்சாச்சு. நீதான் மெதுவா தாடைய தொட்டு தூக்கி முகத்தை நல்லா பார்க்கணும். போ, எதுக்கு எடுத்தாலும் என்கிட்டே நோண்டி நோண்டி கேட்கிற, எனக்கு வெக்க வெக்கமா வருது. சொல்லு. நீ அங்க அதெல்லாம் காட்டக்கூடாது. ஏதா உன் முரட்டு குணத்தெல்லாம் காட்டக்கூடாது. மகிடி, பொண்ணுங்கள்லாம் பூ மாதிரி. எங்க ஒரு பூ பறி பார்க்கலாம். சே, பூ கசங்கி போச்சா? இப்ப பாரு, பூவுக்கு வலிச்சுச்சா? இல்ல. காம்புக்கு வலிச்சுச்சா? இப்படித்தான் பூவை பறிக்கணும். இப்படித்தான் பெண்கள்ட்ட நடந்துக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல மலர் வந்துடும். நீ மலர பூவை பறிச்சு பறிச்சு விளையாடுங்க. ஒரு ஆப்பிள் எடுத்துக்கட்டா? ஒண்ணு எடுத்துக்க. எல்லா முதலிரவளையும் இப்படித்தான் எவ்வளவு ஒத்தி துரத்திக்கிட்டே இருப்பா. நான் எத்தனை தெலுங்கு படத்துல பாத்திருக்கேன். இருங்கடி, உங்களை நான் வச்சுக்கிறேன். என்ன, எங்களை வச்சுப்பியா? உங்களை வச்சுக்கிட்டு இருக்கவங்க படுற கஷ்டம் தான் எனக்கு தெரியுதே. உங்களை பேய் கூட வச்சுக்கிறாது. சீ, மகிடி ஒரு ஆரஞ்சு பழம். என்ன இவன் தனியா பூ பறிச்சு விளாடுறான்? தூக்குடா வாழைப்பழத்தை. பூ பறிச்சு விளாடுறவங்களுக்கு எதுக்கு புருட்டு? சொன்னானே, காலை விழுமோ தொட்டு தூக்கி ஒண்ணு. மலரு, மாங்காய், நெல்லிக்காய், வெள்ளரிக்காய், இலந்த பழம், இதெல்லாம் நீ சின்ன வயசுல ரொம்ப விரும்பி சாப்பிடுவ. என்னடா எல்லாமே உனக்கு பிடிச்சது மட்டும் வாங்கி வச்சுக்கன்னு பார்க்குறியா? எனக்கு பிடிச்சது நீ மட்டும்தான் மலர். அக்கா கூட இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தியோ, அதை விட சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும் மலர். மாமா, வெளியே மூச்சுட்டு தான் இருப்பேன். எதா வேணா கூப்பிடு. நீ தூங்கு, தூங்கு, தூங்கு. எங்க அக்கா முறுக்கு சுத்துனா சுத்துப்பட்டுல இருக்க நாலு ஊரையும் வாசம் சுத்தும். அம்மா ருசி வாக்கா. தம்பி, இந்தாயா. என்னக்கா இது? தடப்படலாம் சீரும் சிறப்புமா நடக்க வேண்டிய உங்க கல்யாணம் திடுதுப்புன்னு நடந்து முடிஞ்சிருச்சு. தம்பி, இது வரைக்கும் உனக்குன்னு நான் எதுவுமே செஞ்சதில்லை. இது கூட நீ எனக்கு சரிபாதியா பிரிச்சு எழுதி கொடுத்த சொத்து. அதை அப்படியே உன் பேருக்கு மாத்திருக்கேன். வச்சுக்கையா. அக்கா, என்னோட உண்மையான சொத்து இதோ இங்க இருக்கு. இதை விட பெரிய சொத்தா நான் வேற எதையுமே நினைக்கிறதில்லக்கா. கொண்டாத.
அடுப்பு முட்டாவும் போ போக்கா. கட்டவனாமா அப்படியே கொடு. ம் இந்தா. இந்தா வச்சுக்க. மலரு, துணியை வெளிக்கிறவ சொல்றாளேன்னு தப்பா நினைக்காதம்மா. பாக்குறதுக்கு தான் மகுடி தம்பி கரடு முரடா தெரியும். ஆனா அதோட மனசு எலவும் பஞ்சு மாதிரிமா. ஒரு பொட்டச்சியோட நிழல் கூட அது மேல பட்டதில்ல தெரியுமா. நீ எப்ப இந்த வீட்டுல வந்து உன் காலடி எடுத்து வைப்பேன்னு அது ஒன்னையே நினைச்சு தவமா தவம் இருந்துச்சுமா. அழிஞ்சி மரத்து குச்சிய கொண்டாந்து வாசக்கால்ல நட்டு வச்சிருக்கே, அது ஏன் தெரியுமா? நீ எதையாவது கண்டு பயந்துடக்கூடாது, பேய் பிசாசு இந்த வீட்டுக்குள்ள அண்டக்கூடாதுன்னு. நீ இப்ப வந்து வாழ்றதுக்காக அது அப்பவே கொண்டாந்து அடிச்சு வச்சிருக்கு பாரு. ரொம்ப நாளா கருத்து இருக்கலையேன்னு உங்க அம்மாவை குறை சொன்ன ஊரு உலகம் தாமா இது. அந்த மாதிரி உன்னை யாரும் பேசிட கூடாது. உன் மாமனோட சந்தோஷமா இருந்து கூடிய சீக்கிரத்துல ஒரு புள்ளைய பெத்து உன் அம்மா கையில கூடு. உங்க அம்மாவுக்கும் மாமனுக்கும் அந்த சந்தோஷத்தை தவிர வேற எந்த சந்தோஷத்தையும் இந்த உலகத்துல உன்னால கொடுக்க முடியாதுமா. மலரு, இன்னும் தூங்கல? உடம்பு சரியில்லையா? தண்ணி வடைச்சது, அதான் குடிக்கலான்னு வந்த. நீ போய் படு. மாமா, சொல்லு மலரு, சொல்லு மலரு. என்ன மலரு? ஏன் மலரு? என்னமா ஏன் மலரு அழுவுற? மலரு அம்மா பாக்கணுமா? ஏய் அக்கா, தூயிடா போறாங்க. புள்ள கூட ரெண்டு நாள் இருக்கலாம்ல. நீ அழாத மலரு, அழாத. பாமா பார்த்துங்க. காலையில போய் அம்மாவை பார்க்கலாம், பயப்படாம தூங்கு. மாமா, ஏன் மலரு பயமா இருக்கா? மாமா பக்கத்துல இருக்க, படுத்துக்க, அழாத. தொட்டு தொண்ணூறுக்கும் உன்னையே எதிர்பார்க்க வேண்டி இருக்கியா?
நாளைக்கு கடலூர் வந்து கண்ணாடி வாங்கி கொடுத்துட்டேன்னா உன்னைய தொந்தரவு பண்ணாம என் ஜோலிய நானே பார்த்துப்பேன். கடவுள் திடீர்னு முடி வந்து நின்ன என்ன வேணும்னு கேட்டா என்ன கேப்ப? என்ன வர்ற எலெக்ஷன்ல திட்டக்குடி தொகுதியில எம்எல்ஏ வாகனம்னு கேப்பேன். அப்புறம் எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து என்னை முதலமைச்சர் ஆக்கிறனும்னு கேப்பேன். அப்புறம் முதலமைச்சர்கள்லாம் சேர்ந்து என்னை கவுன்சிலர் ஆக்கிறனும்னு கேப்பேன். அப்ப முதலமைச்சரோட கவுன்சிலர் தான் பெரிய ஆளா? ஆமா, கவுன்சிலர்களுக்கு தான் பவர் கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்கும். அதுல வாட்டர் பாக்கெட் வச்சு பெருசா சம்பாதிச்சலாம். மகுடி, உனக்கு என்ன வேணும்னு கேப்ப? நான் வேற என்ன கேட்க போறேன்? அடுத்த ஜென்மத்திலயும் மலரு எனக்கே புனட்டியா வரணும். சந்தோஷம். அப்புறம் அண்ணன் நீயே நிப்பாட்டு. அதுக்கப்புறம் நொன்னனா பறந்து சாணி வைக்கப்புரின்னு திரிச்சுக்கிட்டே நிற்கணும். இது இந்த ஜென்மத்தோட போட்டும். நீ நினைக்கிறது நடக்காது. நான் அப்படியே கவுன்சிலர், கவர்னர், பிரதமர் போயிட்டே இருப்பேன். போ போ, அங்கேயும் சாணி தான் வேணும். அதை நான் ஆள் வச்சு பாத்துக்கிறேன். மலரு, 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 கூட்டுவா மகடி, நீ அப்பா ஆயிட்ட. மணி கோயில் சத்தம் உனக்கு கேக்குதா கேக்குதா, மயிலே மயிலே. மணி கோயில் சத்தம் உனக்கு கேக்குதா கேக்குதா, மயிலே மயிலே. மகன் வரவ பாட்டெடுத்து பாடுதா பாடுதா, ஒயிலே ஒயிலே. சொல்லுதடி உள்ளமெல்லாம் அதுவா அதுவா, சொல்லுதடி என்னென்னவோ மெதுவா மெதுவா. அன்னை எனும் பேர் உனக்கு பொதுவா பொதுவா, பிள்ளை தர போகுதடி அதுவா அதுவா. மணிக்குயில் சத்தம் உனக்கு கேக்குதா கேக்குதா, மயிலே மயிலே மயிலே. மாமனுக்காக வருவா. அந்த நிலாக்காக வருவா. நாட்டினிலே பேரெடுக்கும் பிள்ளை ஒண்ணு, வீட்டினிலே எனக்கு நீ பெத்து கொடு. உனக்கு வழி காட்டுகிறவர் மகனை நான் தருவேன், அவனிடம் கத்துக்கொள்ள. அவன் வரும் நல் நாளில் அன்பு கொண்டு மழை பொழியும், என்றும் எங்கும் காணாத பொன் விளையும் மண் செழிக்கும். கண்டத போல பலிக்கணும்.
அவன் ராசிதான். மகன் வரவ பாட்டெடுத்து பாடுதா பாடுதா, ஒயிலே ஒயிலே மயிலே. ஆனா அம்மா அப்பா செல்வமே செல்வமே. சின்னஞ்சிறு பூமழலை வண்ண வண்ண வடி எடுக்க மின்னும் பத்த போன் மீது மின்னிலவுத் ததை படுக்கும். அவன் பிறந்த மண்ணுக்கு நல்ல பேர் வரணும், பெற்றவருக்கு வாழ்த்து சொல்ல ஊர் வரணும். பாட்டெடுத்து பாடுதா பாடுதா, ஒயிலே ஒயிலே. உள்ளதடி உள்ளமெல்லாம் அதுவா அதுவா, சொல்லதடி என்னென்னவோ மெதுவா மெதுவா. அன்னை எனும் பேர் உனக்கு பொதுவா பொதுவா, பிள்ளை தர போகுதடி அதுவா அதுவா. நானும் தோ இந்த பழ மார்க்கெட்ல ஒரு மாசமா கூலி எடுத்துட்டு இருக்கேன், ஒரு நாள் கூட என் கண்ணுக்கு நீ தென்படவே இல்லையடா. என் தாத்தா பாட்டி நல்லா இருக்காங்களாடா. ஏண்டா வந்தாதான் வந்திய, ஒரு வார்த்தை அவங்களுக்கு சொல்லிட்டு வர வேணா? நீ உயிரோடு இருக்கியா இல்லையான்னு தெரியாமலே ஒவ்வொரு நாளும் தவிச்சு தவிச்சு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்கடா. டே செல்வம், ஊருக்கு வந்து ஒரு எட்டு மூஞ்சி காட்டிட்டு வந்துடுறா. நம்ம காத்தா வீட்டில் கூட ஃபோன் இருக்குடா, அதுக்கு ஒரு ஃபோன் போட்டு ஒரு வார்த்தை பேசிட்டீன்னா நிம்மதியாக இருப்பாங்கடா. இந்த பூவாசத்தில் என் தாத்தா பாட்டியை கூடவே இருக்கிறதா நினச்சிதானே நான் வாழ்ந்துட்டுருக்கேன். கொஞ்ச நாள் போட்டும் நான் ஊருக்கே வந்துடுவேன், எனக்கு அவங்க விட்டா வேற யாரா இருக்கான். பாவட காத்தான் செம்புலி நொல்லமடையெல்லாம் எப்படிடா இருக்கானுங்க? நொல்லமடையம் சிங்கப்பூருக்கும் செம்புலி துபாய்க்கு வேலைக்கு போட்டாங்கடா. காத்தான் அதிர்ஷ்டன்னு ஒன்று இருக்கிறதே அவன் விஷயத்துல நான் நம்புறேன். ஒரு பண்ணி குடிச்ச சொந்தக்காரன் ஊர் பஞ்சாயத்து தலைவராக ஆயிட்டான். அவன் வீட்டில் வீடியோ தான் போனுதான் மோட்டர் சைக்கிள் விட்ட இறங்குது கிடையாது. வானம் பார்த்த பூமியில் பிறந்த நமக்கு சித்திரை மாதம் பிறந்தாலே திண்டாட்டம் தான். கொள்ளைக்காடெல்லாம் காஞ்சி போய் கிடக்கு, ஊரில் வேலை கிடைக்கிறது சிரமமாக இருக்கு. கொண்டாட்டி பிள்ளை காபந்து பண்ணுமே அதான் மெட்ராஸுக்கு வேலை தேடி வந்தேன். கல்யாணம் ஆயிடுச்சுடா உனக்கு? ஒரு கட்ட மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்று வச்சிருக்கல்ல. பாவட அது நல்லா இருக்காடா. எது மலரு? இன்னும் மறக்காம நினைச்சுக்கிட்டு தான் இருக்கியடா. அவ ஒரு குழந்தைக்கு தாயாயிட்டா, சந்தோஷத்துக்கு எந்த குறைச்சலும் இல்லை. ராஜா
ஏண்டா அழுகுற? வாங்கடா கோடி புடிவேல. ஐஷ் ஐஷ் கிளு 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 ஐஷ் எவ்வளவு? 1 ரூபா. ரெண்டு கூட சு 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 உங்களுக்கு வேணாம், சளி பிடிக்கும். மஞ்சள் ரைஸ் ஒன்று கூட. எங்க வாங்கண்ணா? விருத்தாலத்தில். எவ்வளோ? 100 ரூபா. இந்த எதுக்கு? இதுக்கு தான் ஐஸ் மட்டும் தான் விற்கிறது, இது விற்கிறது கிடையாது. யோ ஐத குழந்தை இப்போ அழுகுல அடைக்கிறக்கான், நீ பேரை வாங்கிக்க. ஏங்க நான் எப்படி வியாபாரம் பண்ணுறது? ஐயா வீடு இதை எடு, அதை ஆட்டு. இறங்கி இருப்பு படி என்ன வரும், தம்பி இறங்கி அவன் கொடி வரும். இந்த அண்ணன் கொடி எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நீ தானே அம்மா. நீயும் இல்லைன்னு எனக்கு வர யாருமோ இருக்கு. குத்துக்கல்லுமா இங்க ஒருத்தர் இருக்கா? தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த பன்னி பாக்கெட் எடு. நம்ம அம்மா மூஞ்சியா பார்த்ததுல உன் மூஞ்சியா பார்த்தாங்க நான் வளர்ந்த. எனக்கு அம்மா அப்பா எல்லாம் நீ தானக்கா. நீ எதுக்கு பயப்படாத தம்பி, நான் இருக்கேன். இந்த சில்லாவிலே பெரிய ஆஸ்பத்திரியே கொண்டு போய் வச்சு நான் உன்னை காப்பாத்துறேங்க. கூட இந்தா சாப்பிடு, சாப்பிடுங்கல சாப்பிடு. சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் தான் சாப்பிடு. நீ ஏன் ஒண்டியா கிடக்குற? பசம எங்க கூட வந்துரு. இல்லடா நான் அங்க வந்துட்டேன்னா இந்த ஆட்டுக்குட்டி வளையும் கொல்லக்காடெல்லாம் யாரு பாத்துப்பா? நீ மலர மட்டும் இங்க விட்டுட்டு போ. எனக்கு உடம்பு சரியாற வரைக்கும் அவ இருந்து பாத்துக்கிட்டு நீ அப்பா அப்பா வந்து பாத்துக்க. சரிக்கா மலரு, உன்னை இங்கிருந்து 10 ரூபா பாத்துக்கோ. மோட்டர் சைக்கிளை ரிப்பேர் பண்ண சொல்லி திட்டு உள்ள விட்டுருந்தா. நான் போய் வாங்கிட்டு அப்படியே ஊருக்கு போறேன். மலர அக்காவை 10 ரூபா பாத்துக்க. பார்க்கப்பட்ட இடத்துல வாழ்ந்து காட்டணுங்கிற உன் வைராக்கியத்தை ஆடு மாடு கொல்ல கட்ட காரணம் சொல்லி என் கூட வரமாட்டேன்னு என் வாய் அடிச்சிட்டிய. உனக்கு ஒன்னும் ஆகாதுக்கா. ஒன்னு இல்ல மலரு. மாமா உன்னை சந்தோஷமா வச்சிருக்கா? நல்லாதான் வச்சிருக்காரு. செல்வம் தான் பாவம். அது உன் கல்யாணத்தோட ஒரு விட்டு போச்சு. விடு விடு, அது எங்க இருக்கு எப்படி இருக்கு உசுரோட இருக்கான்னு கூட தெரியல. ஒரு காலத்துல காதலன்னா ரொம்ப புனிதமானது. ஒரு காலத்துல காதலன்னா ரொம்ப புனிதமானது. இந்த காலத்துல அது பொழுதுபோக்காகி போனது. இரு மனசும் ஒரு மனசா அன்று இணைஞ்சி இருந்தது. அருகருகே இருந்தாலும் இன்று விலகி இருக்குது. இது காதலாகுமா நெசமான
பாட்டனோ இல்ல யாம் பாட்டனோ இல்ல ஓ நோ அபரிச்சைதா பாத்த யார் நினைச்சைதா போன நினைச்சைதியா வந்த நினைச்சைதியா அக்கா ஏதாவது சாட்டியா சாட்டங்கிறியா இல்லங்கிறியா இனிமே அவர்கிட்ட எங்கேயும் போக மாட்டேங்க போ பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிறதா வேலை எனக்கு மட்டும் அக்கா பாச இல்லையா என்ன ஆரம்பிச்சா வழுக்கன்னு பாடிக்கிட்டு இருக்கான் அப்படி என்ன நான் தப்பா கேட்டுட்டேன் கரண்ட்ல மாட்டின காக்கா மாதிரி வாய பொறந்துட்டேன் என் தலைக்கா நான் வெட்ட சொன்னேன் இந்த டோப்பாக்கு தானே வெட்ட சொன்னேன் இப்படி கப்ப அடிக்குது எவன் என் தலையில இருந்துதான் எங்க அம்மா குளிக்கும் பொழுது விளக்கண்ண தேய்ச்சி விட்டாங்களா அது வழிக்குன்னு ஊந்துருச்சு வேணாம்ப்பா என்ன கின்ன தேய்ச்சி கீச்சு குளிச்சிடாத அப்படியே வழுக்கி உழுந்துரும் அதெல்லாம் விடாது இது ஒரிஜினல் பவர்ஃபுல் முடி
நார்ன வாயா வாயில என்ன காவ வாட ஓடுது பாரு என் கஷ்டம் மயங்கி விழுந்துட்டானா அவனுக்கு சங்கு ஊதிட்டியா ஐயோ போடா லூசு போடா இதுக்கெல்லாம் ஜவாப்தாரி இல்ல இதுக்கெல்லாம் வரும்போது பாதி பணமா வந்தா உயிர் பழைப்பானா டேய் முள்ளுடா சில்க தங்கய்யா வாங்க பிரசாந்த் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு யாரு தம்பி பூசா இருக்கு நம்ம ஃப்ரெண்ட் தான் கொல நாள் மெட்ராஸ்ல இருந்தான் சரி 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 உட்காருங்க உட்காரு டேய் டேய் பாவடா டேய் என்னடா கோயம்பேட்டில் இருக்க பழத்தெல்லாம் பொறுக்கி திருட்டு பூசணிக்காய் மாதிரி வீங்கி வந்திருக்க நீ தான் கள்ளக்கொட்டையை துண்டு சும்மா கொழுக்கு இருக்க சரி அதை முடிச்சு ஷேவிங் பண்ணு மணி ஆகுது ஆமா இவர் வாடகை சைக்கிள் எடுத்துட்டு சிங்கப்பூர் போறாரு இவருக்கு ஒரு ஷேவிங் வர சரி சரி இப்போ நான் டீயே சொல்றா வந்துட்டான் டவுனுக்கு ஆள்லே நினைச்சிட்டு இருந்தேன் அவனை சிக்கிட்டான்டா சரிப்பா 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 அழாத அழா வா வா முடி விட்டுலாம் என்னப்பா கட்டிங் பண்ணுமா உனக்கா குழந்தைக்கா ம் குழந்தைக்குதாயா குழந்தைக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் இருப்பா முடிச்சுட்டு பண்ணிடுறேன் மோமரம் அப்பா அப்பாங்கிறான் சரிப்பா சரிப்பா அழா அழா ஏய் பிள்ளை இப்படி டேய் பாவடா என்னடா சிங்கப்பூர்ல போய் டீ வாங்கிட்டு வரேன் இவ்வளவு நேரம் ஆகுது சிங்கப்பூர் டீ கேக்குதா கிளாஸ் ஏதாவது கழுவி போட்டானா சந்தோஷப்படு கேனப்பேல கேக்கா இந்த டீ பிரசிடண்ட பொம்மையை பார்த்த போது டீய குடியப்பா ஆமா அவர் பெரிய இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறவரு ஆனாவே தெரியாது சேதிய கேளியா இரண்டு குழந்தைகளை விட்டு விட்டு பழைய காதலுடன் பெண் ஓட்டம் மனமுடைய இந்த கணவன் தீக்குளித்து மரணம் காதல்னா இப்படிலே இருக்கு ரெண்டு பிள்ளை பெத்து கூட அடங்கல எப்படி அடங்கும் இப்படி பிள்ளையில விட்டு போனவங்கள கண்டுபிடிச்சு துண்டு துண்டா வெட்டா வெட்டிட்டு அவன் என்ன பண்ணோம் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும்டா அதை விட்டுட்டு இவன் கேனப்பயமே தற்கொலை பண்ணிட்டா என்னடா அர்த்தம் நீராரம் குடிக்க கூட போக முடியல ஆட்டை மாட்டு விட்டு மேய்ச்சிடுறானோ கருத ஒடிச்சு எடுத்துட்டு போயிடறானோ இந்த குருவி தொல்லை வேற பாவட மலர் சந்தோஷமா இருக்குன்னு சொன்ன பஸ் ஸ்டாண்ட் கூட பார்க்காம நம்ம கண்ணு முன்னாடி புருஷ அதை போட்டு அடிச்சானடா எப்படி இருந்தா மலர் என்னால முடியலடா சந்தோஷமா இருந்ததாலதான் ஒரு புள்ளிய பெத்தா நானும் தான் என் பொண்டாட்டி அடிக்கிறேன் அதுக்காக என்ன குடும்பக்காரனா சொல்ற குடும்பம்னா சந்தோஷமும் இருக்கும் சண்டை சச்சரும் இருக்கும் முதல்ல இதெல்லாம் மறந்துட்டு நீ கல்யாணத்தை பண்ண அப்பதான் இதெல்லாம் நினைக்க தோணாம இருக்கும் அழாதரா இப்ப அம்மாட்ட போயிடலாம் வாங்க எத்தனை பொட்டில் வேணும் அப்படியே நில்லுப்பா பொறி வேணும் தரா ரெண்டு பொட்டிலும் பொறி குடியா இந்தாங்க 20 ரூபா கொடுங்க அம்மாட்ட போலாமாப்பா வா ஐயோ ஞான் நின்னா ஐயோ என் புள்ள எதுக்கடா போய் பண்ற துபாய்க்கு செம்பொழி ஒரு விசா எடுத்து அனுப்புறானடா அதுக்கு இது வலிக்கு ஒன்னத்தையும் காணும்டா அவ சூழ்நிலைடா இங்க பாரு மலர் மோனா தனியா எப்படி இங்க எங்க போன தெரியல மலரு 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 நீ பேசுற ஹலோ மகிடி மலரு உங்க மவ வீர பாண்டியா பலூன்கிட்ட அழுதுட்டு இருந்தான் இப்ப நாங்க கோயில் மைக் கேட்டு வச்சிட்டு இருக்கோம் பைய புடிச்சு அழுத இன்னும் விடவே இல்ல பிள்ளைய நீங்க இங்க வந்து வாங்கிருக்கீங்களா இல்ல நாங்க வீட்டுக்கு போறோம் அங்க வந்து வாங்கிருக்கீங்களா மகிடி இப்ப தலைவருக்கு ஓடி விடுவோம் பாரு
மாதர் நலம் காக்கும் குலமாடுகளுக்கு தீரியா போறது இல்லையா? வயலாம் ஒட்டிப்பா கிடக்கு. எல்லாம் ஒன்னே பாக்காத கவலையில தான். ஆமா கவலை, வர்ற வயல வயக்காடு கூட தான் பாத்துட்டு வர, வயிறெல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. அதுக்கும் என்னச்சுதான் கவலையா? உன் சொத்து மாதிரி விட்டு போய் அக்கவுண்ட்ல கிடக்குறேன், பத்திரமா பாத்துக்க வேணா. பத்திரமா பாக்காமையா எல்லா மாடும் உசுரோட இருக்கு? இங்க பாரு, எல்லா மாடும் சாணி தானே போடும், ஓ மாடு குசுவே போடுது. நாத்தத்தை தாங்க மட்டுமே எல்லாரும் பெண்ணாடத்துல இருந்து விருத்தாச்சலத்துக்கு குடி போயிட்டாங்க. மேஞ்சதெல்லாம் போதும், அடிமாட்டுக்கு விட்டுருக்குன்னு கேரளால இருந்து லாரியில அஞ்சு புல்லோட வந்துட்டாங்க. தம்பி மாட்டை அப்படி பேசாதுன்னு எல்லாரையும் துரத்தி விட்டேன். சரி, உத்தர திருநாளில் எவனோ ஒருத்தன் கழுத்துல அருவாளை வச்சானாமே, விட்டுட்டு சும்மா வந்த கேள்விப்பட்ட எனக்கே ரத்தம் கொதிக்குது. இன்னும் அடங்கல, அண்ணனுக்கு மட்டும் சொல்லி விட்டுருந்தேன், அத்தனை பேரையும் வந்து வெட்டி எறிஞ்சிருப்பேன், மாட்டெல்லாம் வந்து சாந்தின் எடுத்துருக்கலாம். சரி கத்தாதைக்கு விற்க மாட்டேன். இங்கே பாரு, நீ வருவேன்னு நல்ல கெடாக்கறியாக வாங்கி குழம்பு வச்சுருக்கேன், இருந்து சாப்பிட்டு போ, நடைய கட்டிடாத. ம், போகும்போது 400 ரூபா கொடு, கறி வாங்கினது காசு கொடுக்கணும்ல. ம், ஆசை 100 வகை போது ஏறு வரை வா வா. ம், ஏறு வரை வா 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 வா. கலால் போலீஸ் மாட்டினாலும் இவங்கிட்ட மாட்டக்கூடாது. என்ன குரலே காணா? மலேசியா வாஸ்தாவண்ணா. நம்மளதான் கிண்டல் பண்ண இந்த பையன், ஏடா கூட மாட்டிக்கிட்டோம், என்ன பண்ண போனோம் தெரியல. இந்த ஆண்டை வந்து நம்ம காப்பாத்தணும். என்ன மறைச்சுக்கிட்டு? வெயில் கருத்துறோம். எது, சூரியனா? இல்ல நானு. ஏப்பா சிவன் வரணும் கூப்பிட, நீ வம்புக்கு இருக்கிற, தண்ணி சாப்பிடலாமா? இது உனக்கு, இது எனக்கு. ஒருவேளை குடிச்சிட்டு நம்மள குமிடுவானோ? எதுக்கும் உஷாரா இருக்கணும் தம்பி. அண்ணா, குடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன? குடிச்சு போட்டு அண்ணனை அசிங்கமா வைய மாட்டேன், அடிக்க மாட்டேன்னு. அடிக்க மாட்டேன், வெய்ய மாட்டேன், பாட்டில் மேல சத்தியம்னே தொட்டுக்கா. இந்த வச்சுக்கல, இந்த சாராயத்தோட சம்சாரம் என்னன்னா ஊருகா. சாராயத்துக்கு இதுதான் சரியான சோடிப்பா, சரியான சோடி. என்ன ஒருத்தனை காதலிச்ச பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா, அந்த பழைய காதலையும் காதலனையும் மறந்துடுவாளனா? ஒரு நிமிஷம், ஏன் மகடி என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்ட? தோணுச்சு கேட்டன மகுடி. இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தின என் குடும்ப ராசியத்தை உங்கள்ட்ட சொல்றேன், யாரும் சொல்ல மாட்டீங்க. சத்தியமா சொல்ல மாட்டேன்னா? என் மேல சத்தியமா சொல்ல மாட்டேன். தம்பி, எனக்கு கல்யாணம் ஆகி 3 பிள்ளைங்க, 2 பொட்டை பிள்ளை, 1 பையன். என் பையனுக்கு பேரு மூர்த்தி அப்படின்னு என் பொண்டாட்டிதான் வச்சா. அப்பப்ப என் பொண்டாட்டியோட ஒன்னு விட்டு அத்தமே சொல்லி சுந்தரம்னு ஒருத்தி வந்து போய்க்கிருந்தியா. நானும் நம்ம பங்காளி முறையாச்சுன்னு சொல்லி நாட்டுக்கோழியெல்லாம் அடிச்சு போட்டு நடு வீட்டுல உட்கார வச்சு சாராயமெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமா விருந்து வச்சேன். சும்மா வந்து வந்து போனவே ஒரே அடியா வரவே இல்லை. ஏனா? அவன் தான் என் பொண்ணை தள்ளி போட்டால, அப்புறம் எப்படி வருவியா? அப்புறம்தான் தெரிஞ்சது அவ என் பொண்டாட்டியோடைய அத்தம்மையன் இல்லை, அவருடைய காதலன்னு சொல்லி. அந்த நல்லவன் பேரு சுந்தரமூர்த்தியா மகிடி.
என் பொண்டாட்டி அவளை செல்லமா மூர்த்தி மூர்த்தின்னு கூப்பிடுவாளாம். அதனாலதான் அம்பேர்ல பாதிய என் மகனுக்கு மூர்த்தின்னு வச்சுக்க என் பொண்டாட்டி. நல்ல வேளை ஓடி போன மகராசி என்ன உயிரோடவாவது விட்டு போனா. சோத்துல விஷ வச்சோ தலையில கண்ண போட்டோ கொல்லாம போனா. அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். ஊருக்கு போயிருக்கிறேன் மாமே, உடனே வந்தாலும் வந்துடும். என் அம்மாவும் வேற தூங்கிக்கிட்டு இருக்கான், எழுந்திரிச்சா கத்துவான். நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். அவ்வளோ அவசரமா? போயிடலாம். என்ன பண்ணிருப்ப தெரியுமா? என் மாமனை விட்டுட்டு நீ ஜெயில் போயிருப்ப, அப்புறம் நாம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? கொஞ்சம் கூட என் மேல இறக்கம் இல்லையாடா, அனுதாபம் இல்லையாடா? டேய் சுந்தரா, உனக்கு நடுவீட்டு உட்கார சாராய கொடுத்தனடா. என் பொண்டாட்டியே தள்ளி போயிட்டியாடா. எனக்கு இன்னொரு ஆம்பளை பிறந்திருந்தா என் பொண்டாட்டி நேரடியா உன் பேரே வச்சிருப்பாடா. நல்ல வேலை நான் ஒத்த ஆம்பளை பிள்ளைங்க பாட்டிருப்பேன். டேய் குடிய கெடுத்தவன, நீ நல்லா இருக்க மாட்டாடா, நீ நாசமா போயிருவடா. சாமி அலாத, அம்மா வயிற்று வழி இன்னும் வெளிக்காட்டுக்கு போயிருக்கா, இப்போ வந்துருவா. கனவு விஷமா இருக்குமோ? உங்க அப்பன்ட்ட போ. விடு, அப்பா வந்துட்டல. அழாத விடு, கண்ணத்தோட. சொல்ற பிள்ளைய வீட்டுல விட்டு எங்க போயிட்டு வர? வெளியே போயிட்டு வர. கழுவிட்டு வரும்போதே தெரியுது வெளியதான் போயிட்டு வரேன்னு. யார் கூட போயிட்டு வர கேக்குறல? ரெட்ட குடம் போட்டு தண்ணி தூக்கிட்டு வருமா? மரப்போ விளக்க வந்தானு. தான் பொஞ்சத வீட்டு வாசப்படிய கூட மிதிக்க கூட சொன்ன முப்பாட்ட அந்த ரத்தம் மகளி ஊற காய். எந்த குச்சிக்காரி மகன் கண்டுபட்டுச்சு தெரியலையே. ஒத்தோசருக்காக தான் பாக்குறேன் அழாத சாமி. காதலுங்கிறது மூஞ்சில முளைக்கிற முடி மாதிரி வலிக்க வலிக்க வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். நீ என்னடானா பழைய காதல நினைச்சிட்டு மூஞ்சி பூரா முடிய வளர்த்துட்டு இருக்கடா. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. என்னத்த சொல்றது, வாழ்றதுக்கு வழி சொன்னா சாறதுக்கு வழி தேடுறான். இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி வேற யாரும் நினைச்சிடக்கூடாதுதான்.
இந்த தாடி எடுக்கிறேன். இந்த தாடி கூட அவ கஷ்டத்துக்கு ஒரு காரணமாயிட கூட. டா தாடி இருக்க கூட ஒரு காரணமாடா, நீங்க எல்லாம் திருத்தவே மாட்டீங்கடா. திருப்பதி என்றால் நினைவுக்கு வருவது மூன்று எழுத்து, லட்டு கிடையாது. அதுவும் கிடையாது. யாப்பா சம்சா சொல்லு, இத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அது தெரிஞ்சா நான் ஏன் சம்சா விக்கிறேன்? ஆமா, இதெல்லாம் நான் உனக்கிட்ட கேட்டுக்க கூடாது. சரி, ஒரு சம்சா குடுக்கறது. சம்சா நான் முளைச்சா வரும். அதுதான் காதுல கருகருன்னு நல்லா முடி முளைச்சிருக்க. அது சும்மா முளைக்கும், இது முதல் போட்டாதான் முளைக்கும். சாக்லேட் மிட்டாய் வாங்கி தரேன். மகிடி வார டீ நிலச்சிருச்சு. மகிடி எங்க சோடி போட்டுக்கிட்டு போட்டு வரீங்க கல்யாணத்துக்கு? உன் பொண்டாட்டிய கல்யாணம் பொண்ணு மாதிரிதான் இருக்கு. ஒரு குழந்தை பத்து கூட அது கல்யாண கால மாறல பத்தியா? முழங்கால் வரைக்கும் முடி இந்த ஊருக்குள்ள யாருக்குமே இல்ல, உன் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் இருக்கு. ஒரு பால் குடுமா, ஒரு டீ வாங்கி தருவாங்க. பெருமையா சொல்றேன், பெருமையாடா பெருமையா பொழந்துருவேன். காத்தானுக்கு கைட்டு விட்டு போறதே வேலைய போச்சுடா. ஐயா நான் என்ன தப்பா பேசுறேன்? நீ பேசுனது எல்லாமே தப்பு தான்டா. போடா வா. ஆமாடா, உன்னை உயிரோட விட்டானே சந்தோஷப்படு. இப்ப புள்ளைக்கு ஆத்தி கொடு போ. நம்ம ஊர் பஸ் எப்போ வந்து தொலையுமோ? யாரே செல்வம்மா? இப்ப தாப்பா மாப்பிள கணக்குல இருக்கிற யாப்பா இப்படி இழந்தாரியா தெரிஞ்சீங்களா? எவனுக்கு தான் உன் மேல ஆசை வராது? சில பேரு கோபப்படுவாங்க, அதெல்லாம் நீ ஒண்ணும் கண்டுக்காத. வட அந்த பக்கம் போல. பத்து வச்சுட்டா முதல்ல நம்ம தப்பிச்சுக்குவோம். கிளம்பிடு. குத்தங்குற இருந்தாலும் என்ன மணி சேர்த்துக்கு சாமி. நீ ஊரா வர்ணிக்கிற அளவுக்கு அழகா இருக்க வேணாம் மலர். எப்பவும் எனக்கு மட்டும் அழகா இருந்தா போதும் மலர். இப்ப கூட என் கண்ணுக்கு நீ அழகா தான் மலர் தெரியற. அன்புள்ள அத்த மாமனுக்கு உங்க பாசம்ல மர்மவன் பாவாடை எழுதுவது. என்ன எழுதுவது? முத்து சோளம் போடணும். அதுக்கு 2000 ரூபாய் பணம் தேவைப்படுது.
மாட்டேன், என் பிள்ளை என்ன இறக்கி விட மாட்டேன். அவன் எனக்கு தான் பொறுத்தவனா, இறக்கி விடு. அப்ப கடை எனக்கு உரிமை இருக்கு, இல்ல அவனுக்கு தான் பொறுத்தவனா. தொடங்கட மாட்டேன். ஆமா உனக்கு தான் பொறுந்தா, அடிச்சு கொல்லு 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 அடிச்சு கொல்லு அடிச்சு கொல்லு. சந்தோஷமா இருக்கணும் நினைச்சேனா, நான் இருக்கிற தசை பக்கம் உன் மூச்சு காத்து கூட வரக்கூடாது. உன் கால விடால விழற இந்த ஊரை விட்டு போயிடு. நான் இந்த ஊரை விட்டு போயிட்டேன், நீ சந்தோஷமா இருப்ப. நான் போயிடுறேன் மலரு, நான் போயிடுறேன். அந்த கல்லு ஒரு உசுரை தாங்கிக்கிட்டு இருக்கு. அந்த கல்லுக்கு உசுறு இருக்கு. இனிமையா படிக்க மாட்டையா? பாவம் மனுச்சர் சாமி. மலரு, என் மனச உறுத்தி உறுத்தி நம்ம வாழ்க்கைக்கே தொல்லை கொடுத்துருந்த விஷயத்த முடிச்சிட்டேன், முடிச்சிட்டேன். மனசுல இருந்த பாரம் எல்லாம் இப்ப இறங்கிடுச்சு. இனிமே உன் நெல்ல கூட நான் துன்புறுத்த மாட்டேன். மலரு, உன் மாமனை மன்னிச்சிட மலரு.
மனசுல நினைச்ச பாவத்தை தவிர அவ வேற என்னடா பண்ணா? ஏன்டா இப்படி பண்ணா? ஏன் இப்படி பண்ணா? இவன் தான் கொலார பாவி, இவன் தான் செல்வத்தை கொண்டுட்டான். கேட்டு போற, நான் பண்ண தப்புதான், யோகி எல்லாம் கிடையாது. ஜெயில இருந்த 10 வருஷத்துல நீ என்ன ஒரு முறை கூட வந்து பார்க்கலைய மலர். என் அக்கா செத்தத கூட சொல்லிய மலர். என் புள்ள மூஞ்சியவே காட்டிய மலர். அவனை என்ன யாருன்னு கேட்க வச்சிட்டிய மலர். உண்மைதான், இப்ப மனசு முழுக்க அந்த செல்வம் தான் நிறைஞ்சிருக்கு. கண்ணு மூட்டாவே அது என் முன்னாடி வந்து நிக்கிற மாதிரியே இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் செத்து போனது அது இல்ல, நீதான். போவிடு, என் மூஞ்சில முடிக்காது, போயிடு. ஏமா துரத்திட்ட, என்னையும் துரத்திடுவியம்மா. இம்மா நடந்து வந்து உடம்புல உசுர வச்சுக்கிட்டு வாழறேன்னு அது உனக்காகத்தாயே.
நீதாயா என் உலகம், நீதாயா என் உசுறு. இல்லாதமா எங்க அக்காக்கு பொட்டை புள்ள பிறக்கணும், அதுக்கு மருந்து கூட. என்ன பேர் வைக்கலாம் உனக்கு? மலரு. எவ்வளவோ காவு கொடுத்துருக்க, நீ எவ்வளவோ ரத்தம் குடிச்சிருக்க, இதான் நான் உனக்கு கொடுக்க போற கடைசி காவு. வேண்டுதலை கேட்டு மலர கொடுத்த நீ அவ மனசுல ஒரு உண்மையான இடத்தை கொடுக்கலையே. இன்னொரு ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா அப்பயாவது அவ மனசுல ஒரு உண்மையான இடத்தை கொடுக்க.